டென் வாய்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டா இருக்கிற பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலால வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெண்டு இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த கிரேவியோட பேர்லயே இருக்கு, ஒன்னு பன்னீர், ஒன்னு வந்து பட்டர். ஸோ இந்த பட்டர் வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ அதிகமாக இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஃப்ளேவர் வரும். அதே மாதிரி பன்னீர் வந்து நீங்கள் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஃப்ரோசன் பன்னீர் இந்த மாதிரி கியூப்ஸில் கிடைக்கும். அப்படி அதை வாங்கினீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் நல்லா வச்சுட்டு அது ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நான் இன்னைக்கு ஹோல் பன்னீர் வாங்கியிருக்கேன். அந்த ஹோல் பன்னீரை வந்து கியூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது தவிர்த்து இதில் வந்து நான் எவ்வளோ கியூப்ஸ் எடுத்துட்ருக்கேன், ஒரு 8-10 கியூப்ஸ் இருக்கும் இதில். ஸோ இது தவிர்த்து வந்து நம்ம இன்னொரு ஒரு ஸ்லாப் இந்த மாதிரி நான் செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டுருக்கேன், இது வந்து கிரேவி பண்ணுறதுக்காக. ஸோ வந்து நம்ம இதில் வந்து பன்னீர் பட்டர் மசாலாலாம் யூஸ்வலாக க்ரீம் யூஸ் பண்ணுவோம். அந்த க்ரீம் ஆட் பண்ணாமல் நம்ம கண்டென்ஸ்ட் மில்க்கும் பன்னீரும் வச்சு அதுக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். சோ இது எப்படி பண்றதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் பொடி பொடியா. அதுக்கப்புறமா இந்த தக்காளிய வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கோம். அப்புறம் பச்சை மிளகா, 4 பச்சை மிளகா நான் எடுத்துருக்கேன். 4 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ட்ரை ஃப்ரூட்ஸோட காம்பினேஷன் நான் எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ் இருக்குது, கேஷ்யூஸ் இருக்குது, அப்புறம் வால்நட் இருக்குது, அப்புறம் ஹேசல் நட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துட்டுருக்கோம். ஸோ உங்ககிட்ட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம், ஒரு 5-6 கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் நான் வந்து இந்த கண்டென்ஸ்ட் மில்க் நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ கண்டென்ஸ்ட் மில்க் வந்து 1/2 டம்ளர் நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஆனால் இவ்வளோ நமக்கு தேவைப்படாது, இருந்தாலும் நான் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேனில் வந்து நான் பட்டர் போட்டிருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். ஸோ நம்ம பட்டர் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து நம்ம என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த கிரேவி ஓடுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மற்ற கிரேவிலாம் பண்ணுறப்போ ஜீரகம்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஜீரகம்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணவே வேண்டாம். அந்த பன்னீர் பட்டர் மசாலாவோட ஒத்தென்டிக் டேஸ்ட் வந்து நம்ம ஜீரகம்லாம் போட்டோன்னா, ஜீரகம் கடுகு இதெல்லாம் நம்ம போட்டோன்னா கரெக்டாக வராது நமக்கு. ஸோ இப்போ வந்து பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாலாம் நான் சூப்பராக பட்டரில் வந்து நான் வதக்கின்றிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் நான் எடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த பெரிய வெங்காயம் ஒன்று, அப்புறம் பெரிய தக்காளி ஒன்று எடுத்துட்டுருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பட்டரில். இப்போ இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கிறப்போ நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுடலாம். ஸோ நான் எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டேன். இதில் இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பட்டரில். இது எல்லாமே பட்டரில் சூப்பராக கோட் ஆகணும். ஸோ நம்ம வெங்காயம் வந்து ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். ஸோ நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை 10 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இதை. ஸோ இது சூப்பராக நம்ம கவர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெடி டு கவர். இப்போ 10 நிமிஷம் அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து கொஞ்சோட்டு தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து இப்போ திருப்பி இதை மூடி வைக்கிறேன். ஸோ இதை அடி பிடிக்காமல் இருக்கணும், அதை நம்ம பார்த்துக்கணும். கொஞ்சோண்டு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கொதிச்சுட்டு இருக்கிறப்போ நம்ம வந்து க்ரீமுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ஸ்ட் மில்க்கை வந்து நான் இதில் மிக்சியில் வந்து ஊற்றின்ட்டுருக்கேன். ஊற்றின்ட்டு நான் வந்து இந்த பன்னீர் வந்து இதில் போட்டு நல்லா இதை வந்து அரைச்சிக்க போகிறேன். சூப்பராக நம்ம வந்து இதை அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக இதை அரைச்சி வந்து ரெடியாக வச்சுட்டுருக்கோம். கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் கொஞ்சம் பன்னீர் வந்து நம்ம போட்டு நல்லா அரைச்சிருக்கோம். இதை வந்து நம்ம சைடில் எடுத்து வச்சுடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம தக்காளி வந்து சூப்பராக மேஷ் ஆகிருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம தக்காளி மேஷ் ஆகிருக்கணும். இப்போ சூப்பராக மேஷ் ஆகிருக்கு. நம்ம வந்து இதை ஆற விட்டுலாம். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதை நல்லா அரைச்சிக்க போறோம். இப்ப
அப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வதக்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சூப்பராக நம்ம வந்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைக்கணும். இது வந்து மிக்சியில் வந்து ஒரு 1 மினிட் வரைக்கும் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வேணுங்கிற கன்சிஸ்டன்சி வரும். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து கிரேவி ரெடியாக இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ ஒரு இல்பச்சட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான 30 கிராம் பட்டர் போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணின பட்டர் வந்து 10 கிராம். ஸோ நீங்கள் வந்து பட்டர் குவான்டிட்டி சூப்பராக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இதில் சில விஷயங்கள் ஆட் பண்ணணும். அது என்னென்னா இந்த பேலி, அப்புறம் ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரே ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி வந்து இதில் போட போகிறோம். கொஞ்சம் பார்த்து நம்ம இதில் போடணும். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இதை மொத்தமாக நான் வந்து வழித்து போட்டுடுறேன் உள்ள. ஸோ இப்போது நம்ம இந்த கிரேவி ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள் சூப்பராக இது பட்டரோட மர்ஜ் ஆயிருக்கு. இது வந்து நல்லா ஸ்டர் பண்ணுங்கள். இது வந்து நல்லா திக்கனாகிற வரைக்கும் நம்ம வந்து இதை ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம வந்து இதில் சில மசாலா ஆட் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து எண்ணெய் வந்து சூப்பராக டேஸ்ட் கொடுக்க போகிறது அப்படின்னா, முதல்ல நம்ம உப்பு போட்டிருக்கோம், அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, மஞ்சத்தூள், அப்புறம் ரெட் சில்லி பவுடர். ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா வந்து கெட்டி ஆகிறதுக்கு ஆரம்பிச்சுடுது. இப்போ நம்ம இந்த மசாலா எல்லாம் சூப்பராக இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. டண்டனக்கிற டிஷ் கணக்கிறவா இருக்க போகிறது இந்த கிரேவி. நேத்ரா எப்படி இருக்க போகிறது? டண்டனக்கிற டிஷ் கணக்கிற சூப்பராக இருக்க போகிறது. இப்போ இதில் வந்து கொதி வரத்துக்கு ஆரம்பிச்சுடுது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பன்னீர் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்கோட மிக்சர் வந்து நம்ம பேஸ்ட் வந்து இதில் சூப்பராக ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சூப்பராக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் அண்ட் பன்னீரோட மிக்சர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்மளோட கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கணும். இது கலக்கிட்டு நம்ம இதை மூடி வச்சுடலாம். கேஸை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து மூடி வச்சுடலாம். 5-10 நிமிஷம் இதை வந்து மூடி இருக்கட்டும். நம்ம பன்னீர், அதாவது காட்டேஜ் சீஸ் அப்படின்னு சொல்லுவாள் பன்னீரை வந்து இங்கிலீஷில். ஸோ அது வந்து நல்லா இதில் வந்து நல்லா மர்ஜ் ஆகி சூப்பர் டேஸ்டில் வர வரைக்கும் நம்ம இதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எந்த கண்டிஷன்ல இருக்கு நம்ம மூடி திறந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ இங்கே பாருங்க சூப்பராக நம்ம பன்னீர் வந்து இந்த கிரேவியில் பிளெண்ட் ஆயிருக்கு. இங்கே பாருங்க சூப்பராக வந்து குக் ஆயிருக்கு நம்ம பன்னீர் வந்து. இது வந்து இப்போ நம்ம பராட்டாவோடையோ, சப்பாத்தியோடையோ, இல்லை ஜீரா ரைஸோடையோ அழகாக தொட்டு சாப்பிட்டுடலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக ஈஸியாக ரெடியாக ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது வந்து ரொம்ப சூப்பர் சிம்பிளான ரெசிபி. நம்ம க்ரீம் எல்லாம் போடாமல் இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை நல்லா சூப்பராக க்ரீமியாக பண்ணியிருக்கோம். பன்னீரும் ஆமாண்டா பட்டு
இந்த பன்னீர், வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சோண்டு ஸ்பைசஸ் இருந்தால் மட்டும் நம்மளோட கிரேவி வந்து சூப்பராக ரெடியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி பண்ணுறதுக்கு, ரொம்ப ரிச்சாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் கெஸ்ட் வரப்போ நம்ம இதை வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி இருக்குங்கிறது நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமே. செம்மையா இருக்கு. ஸோ இந்த ரெசிபி நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க, இந்த வீடியோ நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.